Hi friends, Assalamu alaikum. Welcome back to Hazira's kitchen. Now, we have a different payas recipe. Elaneer payasam. ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் உடம்புக்கு ஆரோக்கியமானது கூடங்க இந்த சூப்பரான இளநீர் பாயசத்தை நம்ம வீட்டில் ரொம்பவே சட்டுன்னு பண்ணிடலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இளநீர் வந்து உடம்பு சூட்டை குறைக்கிறதுனால இந்த பாயசத்தை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான பாயசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இங்கே ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன் நல்ல வழுக்க இளநியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் 1.5 பாக்கெட் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் அதாவது 700 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டியான பாலாக காய்ச்சி எடுத்துக்கோங்க பால் காஞ்சிட்ருக்க இந்த நேரத்துலேயே நம்ம வந்து இளநியை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இதில் உள்ள நான் இளநியை வந்து தனியாக எடுத்துக்கிறேன் வழுக்க இளநி தான் ஆனால் பார்க்க வந்து முத்தல் மாதிரி தெரியுது பட் இதை விட இன்னும் வழுக்கையாக இருந்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அதாவது பால் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி பாதிக்கு பாதி அளவாக வரணும் ஸோ அடி பிடிச்சிடாமல் இருக்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறி விடுங்க இப்போ நம்மளுக்கு பால் நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ இதோட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு 5 to 6 டீஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி சுகர் சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம சுகருக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு 2 to 3 மினிட்ஸில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக ஆறட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அந்த மிக்சி ஜாரில் நான் எல்லா இளநியும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பாதி பங்காக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் மிச்ச பாதி பங்காக வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்ச பாதி இளநியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சும் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைக்கும் போது எதுவும் தண்ணியும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம பாயாசத்தில் நம்ம சாப்பிடும் போது வாயில் அகப்படும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காவை பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு இதோட நம்ம இளநீர் தண்ணியை வந்து ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் நான் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் இளநீர் தண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்க்க நார்மல் வாட்டர் மாதிரி தெரியுது பட் ஆனால் இளநீர் தண்ணீர் இப்போ இதை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக நம்மளுக்கு வேணும் இல்லைனா வந்து நம்ம பாயாசம் ரொம்ப தண்ணியாயிரும் ஸோ நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் எடுத்துக்கோங்க தேங்காய் அரைக்கும் போதே 2 to 3 பீஸ் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் பால் ஸோ நம்ம பாயாசமும் இன்னும் கொஞ்சம் ருசியை கொடுக்கும் இன்கேஸ் நீங்கள் இதில் அரைக்க நீங்கள் சேர்க்க மறந்துட்டீங்கன்னா நீங்கள் பாயசத்தில் ஏலக்காய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கும் ஒரே ஒரு தடவை வடிகட்டினா போதும் நான் அந்த ஒரு துணியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க இளநீரையே சேர்த்துக்கலாம் இது சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச இளநி பீசஸையும் சேர்த்துருக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு பிறகு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க இளநீரை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படும் இப்போ இதில் நம்ம வந்து முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்க வேண்டியதான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யில் முந்திரியை பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்து அதோட பாயசத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்களே தெரியும் கலக்கும் போதே அது எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இந்த பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விடவே மாட்டீங்க அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவீங்க இதை நீங்கள் இப்போயே சர்வ் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் சில்லான பிறகு நல்லா கூலிங் ஆன பிறகும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ருசியான இளநீர் பாயாசம் நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்தில் இளநீர் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வீட்டில் வாங்கிட்டு வந்து இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலே இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ